மத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிந்துக்கொண்டு ஜோசப்புடைய ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு வரோங்கோ, ஜோசப் பற்றி. ஸோ இன்றைக்கு பார்ட் 8 நம்ம பார்க்குறோங்க, 8வது பாகத்தை நம்ம பார்க்குறோங்கோ. ஸோ நம்ம இன்றைக்கான பாகத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்லைட் ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலாங்கோ. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம சாப்டர் 40 கம்ப்ளீட் பண்ணுங்கோ, 40வது அதிகாரத்தை பார்த்தோங்க. அதில் முக்கியமாக என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரோவுடைய பிரதான ரெண்டு ஊழியக்காரர்களை சிறையில் அச்சிருந்தாங்கோ. எந்த சிறையிலனா, யோசப் இருக்கக்கூடிய சிறையிலே அவர் அச்சிருந்தாங்கோ. ஸோ யோசப் வந்து அவர்களுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருந்தாருன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீம்ஸ் வந்தது இல்லையா, ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்தை ஜோசப் வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாரு. ஸோ அவர் இன்டர்பிரேட் பண்ணுறதுனாக்கா, 3 நாள் டைமுக்குள்ளவே அது ஒருத்தரை தூக்கில் போட்டுருவாங்க, இன்னொருத்தரை அவருடைய வேலை ரிஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் அவங்க சொன்னது. அது சொன்ன மாதிரி நடக்கும். அது ஜோசப் அந்த ட்ரீம் இன்டர்பிரேட் பண்ண உடனே அவர்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்குறாரு. கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்டோர் ஆகிடுவேன்ற கேரண்டியோட அவருக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்குறாரு. நான் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் நான் இந்த சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லி அவர் ஃபாரோக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணும்படி அவர் கேட்குறாரு. ஸோ அப்படின்னா ஜோசப்புக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவர் என்ன ஆக போகிறாரு, ரிஸ்டோரேஷன் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் அவர் அந்த மனுஷனேட்டார், அதை மறந்துட்டார். ஜோசப்புக்கு ஜோசப்பை பற்றி ஃபாரோக்கிட்ட பேசுகிறதுக்கு மறந்துட்டார்ன்ற விஷயங்கள் நம்ம லாஸ்ட் வீக்கு அதை டீட்டெயிலாக பார்த்தோங்க. ஸோ இன்றைக்கு நம்ம 41 சாப்டரில் படிக்கும்போது ஜோசப்பு என்ன காரணத்துக்காக எகிப்துக்கு வந்தார், எகிப்துக்கு வந்த நோக்கம் என்ன, சிறையில் இருந்த நோக்கம் என்ன, அடிமையாக இருந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னாக்கா, ரெண்டு விஷயங்கள். ஒன்று, ஜோசப்புடைய உயர்வு, அவர் என்ன பண்ணுறாரு, தேவன் ப்ரொமோட் பண்ணி அவரை ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து அவர் மூலியமாக அவருடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, இந்த ஜேக்கோபடிய அந்த வம்சம், அந்த இஸ்ரேலுடைய வம்சத்தை அந்த பஞ்சத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக தேவன் என்ன பண்ணார்னா, ஜோசப்பை முன்னமாகவே அங்கே அனுப்பிச்சினாருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த 41வது அதிகாரத்தில் அது கம்ப்ளீட்டாக என்ன வருதுங்க, அங்கே கம்ப்ளீட்டாக அதை ஃபுல்ஃபில் ஆகிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ ஆகையில் இந்த 41வது அதிகாரத்தை ஒரு ப்ரீஃபாக நம்ம இன்றைக்கி வந்து சில விஷயங்கள் பார்க்கலாங்க. ஸோ அதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்த 41st சாப்டரில் கிங் ஆஃப் ஈஜிப்ட் ஃபாரோவுக்கு ரெண்டு ட்ரீம்ஸ் வருதுங்க இல்லையா, ரெண்டு சொப்பனம் வருது. அந்த ரெண்டு சொப்பனத்தையும் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு அல்லது விளக்கம் சொல்கிறதுக்கு, வியாக்கியானம் பண்ணுறதுக்கு அங்கே யாராலையும் முடியாமல் இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த ஒரு கப்பேரர் இல்லைங்களா, அந்த பானபாத்திரக்காரனுக்கு என்ன வருதுன்னா, அந்த ஞாபகம் வந்து ஜோசப்பை பற்றி அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. 2 வருஷம் கழித்து இந்த ஞாபகம் வந்து அந்த ஃபாரோவோட ட்ரீமில் யாராலையும் பண்ண முடியாத நேரத்தில் ஜோசப்புன்ற ஒருத்தர் இருந்தார் எவ்வளோ சிறையில், எனக்கு இந்த மாதிரி நடந்தது, எனக்கும் அந்த அப்பா சொல்கிறவருக்கும் நடந்த ட்ரீமை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஜோசப்பை பற்றி அந்த ஃபாரோக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ உடனே அர்ஜென்ட்டாக என்ன பண்ணுறாரு, ஃபாரோ உடனே ஜோசப்பை கூப்பிட்டு அவரை இந்த ட்ரீம் சொல்கிறாரு. ஸோ இந்த ட்ரீம் சொல்லும்போது ஜோசப் அவருக்கு என்ன பண்ணுறாரு, அது ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பாக சொல்கிறாரு. அதாவது 7 வருஷம் பஞ்சம் வரும், கொடியரமான பஞ்சம் வரும் அப்படின்னாரு. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் செழிப்பான ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி ஃபாரோவுடைய ட்ரீமை வந்து அவர் இன்டர்பிரேட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஃபாரோவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு, ஈர்க்கப்பட்டார். யார், ஜோசப். ஃபாரோ ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டு அப்போது என்ன பண்ணார், ஃபாரோ அவரை மெயின் இன்சார்ஜாக வைக்கிறார், எல்லாத்துக்கும் மேலே செகண்ட் இன் கமாண்ட், எல்லாருமே அவருக்கு என்ன பண்ணும், பண்ணிந்து கொள்கிற அளவுக்கு அவரை உயர்த்துறதாக நம்ம பார்க்குறோம். அந்த ஃபேமின்க்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரிப்பரேஷன்னு அங்கே நடக்கிறத பார்க்குறோங்க. ஸோ ஜோசப் ஃபாரோவை சந்திக்கும் போது அவருக்கு 30 வயசு இல்லைங்களா, 30 இயர்ஸ் அவருக்கு. ஸோ அப்போ அங்கே அவருக்கு வந்து ஒரு புது நாமம் கொடுக்கப்படுது, அண்டு அவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்க, ஒரு மனைவியை அசனத் என்ற ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் அவருக்கு வந்து அங்கே என்ன ஆகுதுங்க,
பிள்ளைகள் பிறக்கிறாங்க ரெண்டு பேர், அப்புறம் ஒரு ஹை பவர் பொசிஷனுக்கு அங்கே வராது. ஸோ அதுதான் இந்த 41வது அதிகாரம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்தால், அந்த ஃபேமினுக்கு வேண்டிய ஃபுட் என்ன பண்ணுறாரு, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த ஒர்க்கு தொடங்க ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் இந்த 41st chapter நம்ம ப்ரீஃபாக பார்த்தாக்கா இவ்வளோ தான் அந்த விஷயம் நடக்குது. என்னென்ன விஷயம் நடக்குதுங்களோ, வாரக்கு வந்த ட்ரீமும், அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கப்பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, அது யாராலையும் சொல்ல முடியாது. ஜோசஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ, ஜோசப் அதுக்கு வியாக்கணம் பண்ணுறாரு, வாரம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவருக்கு பெரிய அதிகாரம் கொடுக்குறாரு, பெரிய போஸ்ட் கொடுக்குறாரு, அவருக்கு புது நாமம் கொடுக்குறாரு, அவருக்கு கல்யாணம் நடக்குது, அப்புறம் பிள்ளைகள் பிறந்து அந்த ஒர்க்கு தொடங்குது. அதுதான் இந்த சாப்டரில் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். பட்டு இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, உள்ள கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் இல்லை ஹிஸ்ட்ரி இல்லை பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணலான்னா வேர்ஸ் பை வேர்ஸு ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஜெனிசிஸ் சாப்டர் 41:41 வாசிக்கலாம். சாரி, 41:1. இரண்டு வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். ஸோ 2 வருஷம் கடந்த பிறகு பார்வோக்கு என்ன நடக்குதுங்க, ஒரு சொப்பனம் வருது. ஸோ அந்த சொப்பனம் எங்கே வருது அப்படின்னாக்கா, அவர் நதியை அண்டைய நிற்கும் போதுன்னு வருது இல்லையா. ஹி ஸ்டூட் பை த ரிவர்னு வருது. ஸோ அதர் டிரான்ஸ்லேஷன்ஸில் லைக் லிவிங் பைபிள், RSVலலாம் பார்த்தீங்கன்னா நைல் நதினு வருது, ரிவர் நைல். ஸோ நைல் நதி தான் இஜிப்சனுக்கு, அங்கே தான் நைல் நதி இருக்குது. லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு தானே, லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டுனா அதுதான். பட் இந்த ரிவரில் தான் அந்த ஒரு சொப்பனன்றது வருது. இது வந்து இஜிப்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா லைஃப் லைன் மாதிரி, இந்த ரிவர் வந்து லைஃப் லைன் ஆஃப் இஜிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைஃப் லைன்னா ஒரு லைஃப் கிவிங், எங்கே சோர்ஸ் அது, அதாவது டிபெண்ட், அந்த ரிவர் மேலே தான் அந்த நாடு டிபெண்ட் ஆகிருக்கும். இப்போ தண்ணி இல்லைன்னா எதுவுமே வலியாது, எதுவுமே மாடுகள் கூட என்ன பண்ணாது, புல் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக இஜிப்ட் வந்து எதில் டிபெண்ட் ஆகிக்கிறாங்கனாக்கா இந்த ட்ரீமில் தான். ஆக்சுவலாக இந்த நைல் நதி, அவர் கண்ட அந்த மாடுகள் பசுகள், அப்புறம் அந்த கதிர்கள். ஸோ இதில் தான் டிபெண்ட் ஓல்டு இஜிப்சியன். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் என்ன வருது, அவருக்கு அந்த சொப்பனம் வருது. ஸோ அப்படின்னா இஸ்ரேலுடைய பொருளாதாரம் இல்லையா, எக்கனாமியை எங்கேருந்து தான் ஸோ டிபெண்ட் ஆகிருக்கிறாங்கோ, அந்த ரிவர் நைல் தான். ஸோ இன்றைக்கி கூட அதுதான் லாங்கஸ்ட் ரிவர்னு நான் நினைக்கிறேன் இந்த வேர்ல்டில், கரெக்டா? வேறு ஏதாவது ரிவர் இருக்குங்களா? ஐ திங்க் அதுதான் நைல் நதி தான் வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாங்கோ. பட்டு ஹி வாஸ் வெயிட்டட் ஃபார் 2 இயர்ஸ், 2 whole year, 2 முழுமையான வருஷம் சென்ற பிறகு தான் இந்த சொப்பனம் வருது. ஸோ அப்போது ஜோசப் சிறையில் இருக்கும்போது அந்த பானபாத்திரக்காரன்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்குறாரு, அவர் இதை மறந்துடுறாரு. ஸோ அதை மறந்து 2 வருஷம் ஆகிடுது. அப்போ அந்த 2 வருஷம் கடந்த பிறகு தான் அவருடைய லைஃப்பு ப்ராஸ்பெக்டாக ஆரம்பிக்குது, செழிப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பம் எப்போ ஆகுதுன்னா ஆஃப்டர் அந்த 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோங்க. ஸோ அப்படின்னா இவர் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, பொறுமையாக பேஷன்ஸாக வெயிட் பண்ணும். அனதர் 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும், இவர் வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், அப்புறம் காத்திருக்கணும், அப்புறம் சகிக்கணும், சில விஷயங்கள் எல்லாம் சகிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள், வெயிட்டிங், பேஷன்ஸ், பேரிங்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு தீம், பைபிளில் முக்கியமான தீம், ஒரு சப்ஜெக்ட் டாப்பிக்னு எடுத்தாக்கா இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்துடும், முக்கியமான டாப்பிக்கில் வந்துடும். ஸோ அதுதான் இங்கே ஜோசப் நடந்தது. ஸோ ஜோசப்பை நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அவர் தேவன் சும்மா எடுத்துன்னு வந்து ஜீப்பில் அப்படியே ஹீரோவாக்கிட முடியாது, அவர் நிறைய விஷயங்கள் கடந்து வரணும், வாழ்க்கையில் பல சோதனைகளை அனுபவிக்கணும். அவர் 7 வருஷத்துக்கு அடிமையாக இருந்தார்னா 13 வருஷத்துக்கு அடிமையாக இருந்தார். அவரை விற்கும்போது 17 வயசு, ஸோ ஃபாரோக்கிட்ட நிற்கும்போது 30 வயசு, அப்போ 7 வருஷங்கோ, 13 இயர்ஸு ஹி வாஸ் எ ஸ்லேவ் அண்ட் எ பிரிசனர், அடிமையாக இருந்தார், சிறையில் இருந்தார். அப்போ அந்த 13 வருஷம் கழியும் போது தான் தேவனுடைய வார்த்தை அவருக்கு ரைட் டைமில் வந்து, அந்த ரைட் டைமில் அவரை தேவன்
வித்ரன். அந்த ரைட் டைம் வரைக்கும் ஹி வாஸ் சஃபரிங். நிறைய அவருக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, பாடங்கள் கற்றுக் கொடுத்துட்டு வரார், சோதனைகள் கற்றுக் கொடுத்துட்டு வரார், பேஷன்ஸை உருவாக்குறார். ஃப்ரூட்ஃபுல்லாக அவர் என்ன பண்ணும், ரூல் பண்ணுறதுக்கான நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த அந்த பிட்வீன் 17 30 வரைக்கும் ட்ரெயின் ஆகிறார். 13 வாஸ் ஏ ஸ்லேவரி. அண்ட் தென் அவருக்கு என்ன ஆகுமோ, ஒரு சுதந்திரம் கிடைக்குது. ஸோ இதை வாசிக்கலாமோ, சங்கீதம் 105:16-21 வசனங்கள் ஸ்லோவாக வாசிக்கலாம். சாம்ஸ் சாப்டர் 105:16-21 வரைக்கும். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோளை முற்றிலும் முறித்தார். அவர்கள் பாருங்க, அவர் தேசத்தில் பஞ்சம் வரவித்து ஆதாரம் என்ற முற்றிலும் முறியடித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். பாத்தீங்களா, இந்த பஞ்சத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார், ஒரு புருஷன் அனுப்பினார், ஜோசப் அனுப்பினார், சிறையாக விற்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவர் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஆரம்பிக்கும் போதே அவர் ஸ்லேவரியாக வாங்கும் போதே அந்த அந்த சிஸ்டம் எல்லாம் ஆரம்பிச்சிடும், இஜிப்சியன் ரூல்ஸ் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அப்படின்னா ஹி வாஸ் இன் எ பிரிசன் இல்லையா, எங்க ஒரு பிரிசன்ல இருக்கிறாங்க அப்படின்னால யூஸ்வலா இட்ஸ் எ லைஃப் த்ரெட்டனிங் தான். லைஃப் த்ரெட்டனிங்னா என்னங்க, ஆக்சுவலா வாழ்க்கையில முடிஞ்சிச்சு வாழ்க்கையில தான் அப்படின்ற மாதிரி. இப்போ யாராவது சிறையில் இருந்துட்டாங்க, ஜெயிலில் போயிட்டாங்கன்னா வாழ்க்கை என்னாயிடுச்சு, முடிஞ்சிச்சு மாதிரி தான் கதை. எவ்வளோ வருஷம் இருப்பாங்கன்னு தெரியாது இல்லைங்களா, அல்லது உள்ளே என்ன வாங்கணும் தெரியாது, கம்ப்ளீட்டாக போயிடும். இன்ஃபேக்ட் இன்றைக்கெல்லாம் ஜெயிலுக்குள்ளே சிறையில் போகணுன்னு அவசியம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்ற கேஸ் கேஸ் வந்தாலே லைஃப் போயிடும். ஸோ அப்படி இவர் என்ன பண்ணுறாங்க, சிறையில் அஷர்னா கம்ப்ளீட்டாக என்னாயிடுச்சு, அவருக்கு ஹோப்லெஸ் மாதிரி ஆயிடுச்சு சிஸ்டம். ஆனாக்கா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பார்த்தீங்களா, கர்த்தர் சொல்லும் வார்த்தை என்ன ஆகுங்களா, நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. புடமிட்டதுன்னா என்னங்க, அவரை என்னங்க சார், டெஸ்டிங், ட்ரையல். காட் வாஸ் டெஸ்டிங் ஹிம் இல்லையா, அந்த தேவன் அவரை டெஸ்ட் பண்ணார். லார்ட் டெஸ்டட்ன்றத நம்ம பார்க்கணும். தென் ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். பாத்தீங்களா, ஸோ இதுதான். ஸோ லார்ட் டெஸ்டட் ஜோசப்ஸ் கேரக்டர். கேரக்டர் டெஸ்ட்டுன்னு ஒன்று வருது இல்லையா, ஸோ அதை தேவன் டெஸ்ட் பண்ணார். ஸோ அந்த கேரக்டர் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஈ பிகேம் ஏ பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் தான் தென் ஈ ஃபர்கேவ் ஹிஸ் பிரதர்ஸ். ஸோ அந்த கேரக்டரை புடமிட்டார் தேவன். அந்த கேரக்டர் எதில் புடமிடுவார், எதனால் புடமிடு, லாஸ்ட் வீக்கில் கூட சப்ஜெக்டில் சொல்லிட்டு இருந்தீங்க, எதில் தேவன் புடமிடுவார், டெஸ்டிங் அண்ட் ட்ரையல்ஸில் தான். சும்மா அப்படியே சாதாரணமாக எல்லாம் இல்லை, நமக்கு எவ்வளோ சோதனைகள் வருதோ, எவ்வளோ விபத்திரங்கள் வருதோ, எவ்வளோ பிரச்சனைகள் வருதோ, எவ்வளோ கஷ்டங்கள் வருதோ, அப்போ தான் நம்ம தேவன்கிட்ட இன்னும் கிட்ட சேருவோம். அதுதான் அந்த டெஸ்ட்டு. இப்போ நமக்கு வர டெஸ்ட்டெல்லாம் வந்து இட்ஸ் நாட் என்ன அவ்வளோ பெரிய டெஸ்ட்னு சொல்ல முடியாது, டெஸ்ட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து வந்துனே வரும். பட் அந்த ஃபேரிட் டெஸ்ட்டு, அந்த ஆசிட் டெஸ்ட்லாம் சொல்லுவாங்க லாஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட்டு வரும்போது என்ன ஆகிடும், இன்னும் அவங்களோட கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் தான் யாருக்கு வந்தது, ஜோசப் வந்து தேவன் புடமிட்டார். அவர் சும்மா அப்படியே என்ன இல்லைங்க, அவர் ஆயிடல. ஸோ ஆல் தீஸ் இயர்ஸ் ஹி வாஸ் டெஸ்டட் அண்ட் பீன் ட்ரைடு. அவர் ட்ரை பண்ணுறாங்க அதை க்ளீனாக உருவாக்குறாரு தேவன். அதுதான் தேவன் ஜோசப்க்கு செஞ்சது. ஸோ பட் என்ன நம்ம ஒரு விஷயம் ஜோசப்போட ஸ்டோரியில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னாக்கா, நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, பட் காட் இஸ் ஆல்வேஸ் அட் ஒர்க். தேவன் என்ன பண்ணிருக்காரு, பின்னாடி ஒர்க் பண்ணிருக்கிறார், பிஹைண்ட் த சீன், பிஹைண்ட் த ஸ்க்ரீன். நமக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு பின்னாடி தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒர்க் பண்ணிருக்கிறார். அதுதான் ஜோசப்போட லைஃப்பில் வந்துச்சு. ஜோசப்புக்கே தெரியாது, யாருக்கே தெரியாது, பட் காட் வாஸ் ப்ரிப்பேரிங் இம். அதுதான் நம்ம லாஸ்ட் பேசும்போது என்ன சொல்லிட்டு இருந்தோம், காட் இஸ் working in us and working through
பஸ் நமக்குள்ளே தேவன் என்ன பண்ணுறாரு, ஒர்க் பண்ணுறாரு. நம்ம மூலியமாகவும் தேவன் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒர்க்கு தான் நடந்துட்டு இருந்துச்சு ஜோசப்போட லைஃப்பில் இல்லையா. அவர் சகோதரர்கள் எப்போ அவரை என்ன பண்ணாங்க விட்டுறாங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த புடம்பிடுறது தேவன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த தரிசனம் கொடுத்தாரு, அந்த தரிசனம் நிறைவேறத்துக்கு தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக அவர் வார்த்தையின் மூலிமா அவரை புடம்பிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா, தேர் இஸ் எ டைம், தேவன் ஒரு காலத்தை குறித்து வச்சிருக்கிறார் ஃபார் அவர் டெலிவரன்ஸ், நம்மளுடைய ரட்சிப்புக்காக. அந்த டைம் கண்டிப்பாக வரும், யூ ஹேவ் டு வெயிட். அந்த டைம் வரும்போது தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை கிளீனாக ரட்சிப்பார், உயர்த்துவார், எல்லாமே அந்தந்த டைம் நடக்கும். இது அலாரம் வைக்கிற மாதிரி, அலாரம் வச்சுட்டு பண்ணுவோம் சரிங்களா, அலாரம் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், போ காத்துருக்கணும், வெயிட் பண்ணணும். அலாரம் வச்சோடனே ஓகே நம்ம டைம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஜோசப்போடைய வாழ்க்கையிலையும் செஞ்சார். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், கடவுள் மேலே என்ன பண்ணும், விசுவாசத்தோடு நம்ம வெயிட் பண்ணணும். அதுதான் நமக்கு ஒரு வசனம் ஆபக்குக் 2:3 வாசிக்கிறோம். ஆபக்குக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும். அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தாமதித்தாலும் காத்திருன்றார். பிகாஸ் தட் வில் பி யுவர் பெஸ்ட் டைம். தாமதிக்கும் பட் காத்துரு, அதுதான் உன்னுடைய சிறந்தமான டைம், அது நிச்சயமாக வரும் அப்படின்னாரு. ஸோ தேவன் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் இட்ஸ் எ ப்ரீ பிளான் ஆக்சுவலி இல்லையா. தேவன் டிவைன் பிளான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தேவனுடைய தெய்வீகமான ஒரு திட்டம். ஸோ டிவைன் பிளான் நெவர் ஃபெயில்ஸ், டிவைன் அரேஞ்ச்மெண்ட் நெவர் ஃபெயில்ஸ். தேவனுடைய தெய்வீக திட்டம் எப்பவுமே நான் வாதுங்க தோல்வி அடையாது, நெவர் ஃபெயில்ஸ். தேவன் பிளான் பண்ணியிருக்கிறது எல்லாமே. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும், பேஷன்ஸாக, அப்புறம் பேர் பண்ணணும். பேர் மீன்ஸ் வாட், சகிக்கணும் இல்லைங்களா. அவர் சகிச்சுனே வந்தார், எவ்வளோ துன்பங்கள் சகிச்சுனே வந்தார். ஸோ இன்றைக்கு நிறைய பேர் அதான் யோசிப்பாங்க, வருவார் வருவார்ன்றீங்க, எங்கே வராரு, எல்லாமே அப்போதுலேருந்து இப்போ இருக்கு அப்படிதான் இருக்குது, எங்கே எதுவுமே ஒரு மாற்றமே இல்லையே, எனக்கு எதுவுமே காண்றதுலேன்றாங்க. அதுதான் சொல்கிறாங்க Second Peter 3:4 வாசிக்கும். Second Peter 3:4 அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பாத்தீங்களா, வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்க இல்லைங்களா. சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது, வரத்துக்கான எந்த விதமான சேஞ்சஸ் இல்லையே. இன்னைக்கு அதுதானே எல்லா ஏத்திஸ்ட்டும் அதுதான் சொல்லுவாங்க யூஸ்வலா. வேறு ரிலீஜனுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஏதோ வெயிட் பண்ணுவாங்க வருவார் அப்படின்னு, ஜீவஸ் வருவார்ன்ற நம்பிக்கை இருக்கும். ஆனாக்கா ஏத்தியஸ்ட்டுக்கு அந்த நம்பிக்கை இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால் இன்றைக்கு நமக்கு ஐக்கம் சொன்ன மாதிரி கிறிஸ்டியனுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எதுங்கோ வெயிட், காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். பொறுமையோடு காத்திருக்கணும், அப்புறம் சகிப்புத்தன்மையோடு காத்திருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஜோசஃபுடைய லைஃப்பில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட் வில் கம் இன் ஏ ரைட் டைம். அதுதான் ஜோசஃப்க்கு அந்த ரைட் டைம் வர்றதுக்காக தேவன் காத்திருந்தார். அதுதான் தாவீது சங்கீதத்தில் கிளியராக 105வது சங்கீதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இப்போ நம்ம ஃபாரோவுடைய ட்ரீம் இல்லையா, ஃபாரோ எங்கே இருந்தார், நைல் நதிக்கிட்ட இருந்தார் இல்லைங்களா. ஸோ அந்த நைல் நதிக்கிட்ட இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நைல் நதி என்ன இருக்குது அவங்களுக்கு ஒரு சோர்ஸாக இருக்குது இல்லைங்களா. அதுதான் வந்து எக்கனாமி, பொருளாதாரம். அப்போது ஃபாரூக் வந்து ஒரு ட்ரீம் வருது, வாசிக்கலாங்க 2:4 அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். ஸோ இதுதான் ஃபாரோவுடைய ஃபஸ்ட்டு
ட்ரீமுங்கும். ஸோ இந்த ட்ரீமில் ஃபாரோ முக்கியமாக பார்த்தது என்னென்னா, நதியிலேருந்து ஏழு குலத்த பசுக்கள் இல்லைங்களா, ஒரு செவன் ஃபேட் கவுஸ் வருது. நீங்கள் இது வந்து நதியிலேருந்து, எந்த நதியிலேருந்து, நைல் நதியிலேருந்து வருது. அதுக்கப்புறம் இந்த இந்த ஏழு பசுக்கள் என்ன பார்த்தோன்னா வந்து புல் மேயுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஏழு பசுக்கள் வருது, அது எப்படி இருக்குதுன்னா அக்லியாக இருக்குது அண்ட் ஸ்லிம்மாக இருக்குது. இது நல்லா ப்ரம்பாக ஃபேட்டியாக நல்லா புஸ்டியாக நல்லா அழகாக இருக்குது. பின்னாடி வருது ஏழு, இங்கிலீஷில் எப்படி தான் வரும், புஸ்டியாக வருது. அப்போ பின்னாடி வருது எப்படி வருது, ஸ்லிம்மாகவோ அக்லியாகவோ வருது. ஸோ இந்த அக்லி கவுஸ் என்ன பண்ணுவோம், இது வந்து ஆக்சுவலாக வெரி வெரி ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம். ஆக்சுவலாக இது யாருமே வந்து ஆக்சுவலாக வந்து இது எதிர்பார்க்க மாட்டோம் இந்த ட்ரீம்ஸுங்கெல்லாம். ஏன் அப்படின்னா ஒரு க்ரேசி ட்ரீம்னு சொல்லுவாங்க தெரியுமா, க்ரேசி ட்ரீம் அப்படின்னா அது லிட்ரலாக வந்து இம்பாசிபிள். ஆக்சுவலாக என்னவா அது நடக்காத ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். இப்போ சன்னுக்கிட்ட போகிற மாதிரியோ இல்லை வேறு ஏதோ ஸ்டார்கிட்ட போகிற மாதிரியோ இன்னும் சில ட்ரீம்ங்கெல்லாம் வச்சுருப்பாங்க வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இட் இஸ் இம்பாசிபிள் ட்ரீம். ஏன்னா ட்ரீமுங்க இந்த ஏழு அக்லி கவுஸு பசுக்கள் எதை முழுங்குதுங்க, ஏழு குலத்த கண் பசுக்கள் என்ன பண்ணுங்க முழுங்குது. இது எப்படி சான்சஸ் சார், உயிரோடு இருக்கிற அப்படியே அந்த செவன் கவுஸை வேறு செவன் அக்லி அண்ட் ஸ்லிம் கவுஸ் என்ன பண்ணுனாக்கா அது அப்படியே என்ன பண்ணுங்க அதை முழுங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இது சான்சஸ் இருக்கா, அப்படி சான்சஸ் இல்லை. அது அப்படியே எப்படி அந்த இன்னொரு பசு அவ்வளோ ஃபேட்டி கவுஸ் வந்து எப்படி இந்த ஸ்லிம் கவுஸ்க்குள்ளோ போகும், வாய்ப்புள்ள எப்படி போகும் அது இல்லையா, இட் இஸ் இம்பாசிபிளான ஒரு ட்ரீம் தான். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிடுறாரு, ஏதோ ட்ரீம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. பட்டு தூங்க முடியறதில்லை. ஸோ அகைன் என்ன ஆகிறாரு, நினைச்சிடறாரு. அப்போ இன்னொரு ட்ரீம் வருது வர்ஸ் 5-7. மறுபடியும் அவன் நித்திரை செய்து இரண்டாம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான ஏழு கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான ஏழு கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த ஏழு கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். ஸோ இப்போ என்ன ஆகுதுனாக்கா, நல்ல செழுமையான ஏழு கதிர்கள் வருது. ஃபஸ்ட்டு ஏழு கதிர்கள் வருது, அப்புறம் அது ஒரே தலையிலேருந்து வருது, ஒரே இதுலேருந்து ஏழு இது முழிக்குது ஏழு இது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்புறம் சாவியானதும் அப்படின்ற இல்லைங்களா, ரொம்ப தின்னாக இருக்கிறது ஏழு வருது. ஸோ அந்த ஏழு வந்துட்டு மறுபடியும் இந்த ஏழு என்ன பண்ணுறதுங்கோ முழுங்குதுங்கோ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் சோர்ஸ்ன்றலாம், மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியுங்க. ஸோ இந்த வந்த உடனே தான் அவர் தூக்கத்துலேருந்து எழுந்திருச்சாரு. ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ட்ரபிள்டு நைட்ஸு, அவருக்கா மறுபடியும் தூக்கம் வராமல் போயிடுச்சு. 8th verse. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. கலக்கம் கொண்டிருந்தது, ஹி வாஸ் ஃபுல்லி ட்ரபிள்டு. ஸோ அப்போ தெரிஞ்சிச்சு இது சம்திங் டிஃப்ரெண்ட், என்னவோ இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்போது இது தேவன் வந்து இந்த இந்த ரெண்டு வகையான ட்ரீம்ஸ் அவர் கொடுக்குறாரு. எதுக்காக இந்த ரெண்டு வகையான ட்ரீம்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு திங் என்னென்னா கவு பசு. ஸோ பசு அப்படின்றது வந்து இஜிப்சியனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அனிமல், அது ரொம்ப முக்கியமான அனிமல். என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் எ எம்பளம் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல் நேச்சர். ஸோ ஃப்ரூட்ஃபுல் நேச்சர் அமாங் தி இஜிப்சியன்ஸ்னு சொல்லுவோம். இஜிப்தியருக்கு மத்தியில் இந்த கவுன்றது என்னென்னா ஒரு ரொம்ப என்னங்க செழிப்பான ஒரு ஒரு ஆசீர்வாதம், ஒரு இயற்கை அப்படின்னு தான் இவங்களுடைய வரலாற்று மித்தியாலஜி, இஜிப்சியன் மித்தியாலஜி சொல்கிறது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோகோலிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீரோகோலிஃபிக் ஸ்கிரிப்ட்
இந்த ஹீரோகிளிஃபிக்னாக்கா சிற்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரிப்டை எழுதுவாங்க அந்த காலத்தில், செதுக்குவாங்க. அப்படி இந்த கவ்வை வந்து இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் தி எர்த்து அண்ட் ஆஃப் எ அக்ரிகல்ச்சராக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி தான் அதை சிற்ப செதுக்கியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்களுக்கு ஒரு காடஸ் மாதிரி, கடவுள் மாதிரி, மாடுன்றது ஒரு கடவுளாக பார்க்குறாங்க அவங்க. அதனால தான் இஜிப்சியன்ஸ் வந்து இஸ்ரேல் ஜனங்க இஜிப்சியனில் இஜிப்டில் அடிமையாக இருக்கும்போது அந்த அடிமை தரத்துலேருந்து வெளியே தேவன் கொண்டு வரும்போது மோசை அந்த நியாயப்பிரமாணம் வாங்க போகும்போது என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கண்ணுக்குட்டின்ற ஐடியா எப்படி வந்தது அவங்களுக்கு? ஸோ இதெல்லாம் இஜிப்டில் நடந்த ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காடஸ் இருக்காங்க இஜிப்டில். ஈசிஸ் ஓசிரிஸ் ஈசிஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஈசிஸ் அப்படின்றது ஒரு காடஸ் வந்து மாடுடைய ரூபத்தில் தான் அதை டெக்கர் பண்ணியிருப்பாங்க, டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இந்த நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீ தலைமையில் ஒரு கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்கோ, மாடு உருவம் கொடுத்துருப்பாங்கோ. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ இதில் வந்து ரியலாக ஒரு ஸ்திரீயை போட்டு மாடு தலை வச்சுக்கிறாங்கோ, ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இஜிப்சியன் மித்தாலஜியில் என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா இந்த ஈசிஸ் என்ற தேவனுக்கு தேவதைக்கு இந்த மாடை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஓசிரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் கடவுளுக்கு ஆக்சன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சன் அப்படின்னாக்கா காளை மாடு. இதே இதே பிக்சரில் கீழே பார்த்தீங்கன்னா காளை மாடு இருக்கோ அதை கொம்பு வச்சுருப்பாங்க. இதுக்கு அடையாளமாக யாருக்கு காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த சின்ன இதில் இருக்க பாருங்க யாருக்கு காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஓசிரிஸ், ஓசியரிஸ்க்கு அடையாளப்படுத்துகிறாங்க. ஸோ ஆத்தோர் அப்படின்ற ஒரு காடு கூட இதுக்கு ஈசிஸ் ஆத்தோர்ன்ற ஒரு பேர் HTHOR ஏன்ஷியன்ட் ஈஜிப்டில் இந்த ஸ்திரீயை வந்து காடஸாக வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அது அந்த பேர் வரும். அவங்க காடஸாக இதை வணங்கிட்டு இருந்தாங்கன்றது நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஏன் இந்த காடை வந்து கவுக்கு லிங்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த காடு வந்து ஒரு மதர் மாதிரி நேச்சர் என்ன பண்ணுவாங்க போஷித்து அவங்கள வளர்க்குறதுக்கு, எப்படி ஜனங்களை அவங்க தான் போஷித்து வளர்க்குற மாதிரி இந்த கவுக்கு வாட்டி அடையாளப்படுத்தி வச்சுருக்குறாங்க. ஏன்னா அப்படின்னாக்கா கவு வந்து அது வந்து லைஃப் கிவிங்கு லைஃப் ப்ரொடியூசிங்கு கிரியேச்சர், அதாவது பால் பால் கொடுக்குது இல்லையா, அந்த பாலில் தான் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே அது பேசப்படுது. ஸோ அந்த மாதிரி இந்த இஜிப்சியன் மதரை கூட என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா ஈசிஸை மாடுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஸ்திரீ தான் வந்து எல்லா இஜிப்சியன்ஸுக்கும் லைஃப் கொடுக்குது. ஸோ ஷீஸ் அ மதர் ஆஃப் காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சிம்பிளை, மாடுன்ற அந்த சிம்பிளை யாருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஈசிஸ்ன்ற கடவுளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கலாச்சாரத்துலேருந்து வந்தது தான் அப்படியே அது அப்படியே என்ன ஆயிடுச்சுங்க, இஜிப்ட்லேருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி கிரீஸு ரோமு இன்றைக்கி இந்துஸ் வரைக்கும் இது என்ன பண்ணுறாங்க சீக்ரெட் அனிமலாக பார்க்குறாங்க. மாடு அப்படின்னா பசு அப்படின்னாக்கா இன்றைக்கி இந்துஸ் என்ன சொல்கிறாங்க அது கடவுளாக கும்பிட்றாங்க. ஸோ இந்த நிறைய ஃபோட்டோங்க நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை சிம்பலைஸ் பண்ணுங்க இந்துஸில் கூட மாடை வந்து கடவுளாக கும்பிட்றது நமக்கு தெரியாதெல்லாம், நம்ம இந்தியாவில் அது நிறைய இருக்குது. ஏன்னாக்கா இந்த காடஸ் வந்து இட்ஸ் எ டிவைன் எர்த்லி காடஸ், அந்த கவுன்றது வந்து இட் ரெப்ரசென்டிங் டிவைன் எர்த்லி காடஸ். ஸோ கடவுள் ஈசிஸ் ஒசிரிஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்கோ பல்லவத்தில் இருக்கிறாங்கோ, ஏன்னா அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி பூமியில் என்ன பண்ணுது இந்த மாடை தான் கடவுளாக கும்பிட்றாங்களா, பிகாஸ் இட் கிவ்ஸ் இட் சிம்பலைசஸ் எதுனா வெல்த்து ஸ்ட்ரென்த்து அண்ட் மதர் லவ், ஒரு தாய் பாசத்தை காட்டுதான். அதுக்கு ஒரு அடையாளமாக தான் இது இந்த மாடை அங்கே ஈஜிப்டில் வழங்குவாங்க. ஸோ அப்போது அப்படி இருக்கும்போது இது எப்போ இந்த ஒரு வெல்த்து ஹெல்த்து அப்புறம் இந்த மதர் லவ்ன்றெல்லாம் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய வழியிலேயே போய் நல்லா புஷ்டியாக இருக்கக்கூடிய அனிமலை காமிச்சு கவுசை காமிச்சு ஒரு ரொம்ப ஸ்லிம்மாக அசிங்கமாக இருக்காது இல்லையா அதெல்லாம் வேர்டு வந்துருக்குதுங்கோ அக்லி கவ்வை
கொண்டு வந்து இதை விழுங்குற மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு ட்ரீம் கொடுத்துருக்குறாரு. ஸோ அப்போ இவங்களுடைய பவர், இவங்களுடைய எல்லாம் இதுங்க எங்கே இருக்குதுங்கோ, எதுவுமே இருக்குது, கடவுள் கடவுள் தான் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் நடத்துகிறாரு. ஈசியஸ் தான் நடத்துறாரு, ஓ சீரியஸ் தான் நடத்துறாரு. அப்படி இருப்பாங்க, ஏன்னா அங்கே தான் என்ன இருக்குது, ஹெல்த் இருக்குது, வெல்த் இருக்குது, நல்லா இருக்கிறாங்கோ, ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்றாங்க. இது எல்லாத்தையும் அழிச்சிடறாரு கடவுள்ன்றது தான் அந்த ஃபேமின் வருது, ஒரு பயங்கரமான கடினமான இந்த ஃபேமின் வருதுன்றது தான் அந்த ஸ்கின்னி கவ்வை காட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்கின்னி கவ் என்ன பண்ணுதுன்னா, டிவோர்ஸ் தி ஸ்டவுட் இல்லையா, நல்லா புஷ்டாக இருக்கிறத விளங்குதுன்றிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் இதெல்லாம் நாசம் ஆகுது. நீங்கள் யாரை நீங்கள் முக்கியமாக நினச்சின்னுக்கிறீங்களோ கடவுள் தான் உங்களை காப்பாற்றுவார், அது மூலயமா தான் எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ, அதை தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு அக்லியை வச்சு டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. அது வந்து அவங்களுக்கு என்ன வரும், க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது நிறைய கிறிஸ்டின்ஸ்க்கு இது அந்த ட்ரீம் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பட் ஏன் பர்டிகுலராக கவு வந்துச்சு, ஏன் அதில் புஷ்டின கவு வந்துச்சு, ஏன் அக்லி கவு வந்துச்சுனாக்கா அது நிறைய பேர் தெரியாது. ஆக்சுவலாக இனி ஏன் வந்துருக்கணும், தேவன் வேறு ஏதாவது என்ன பண்ணியிருக்கலாம், காமிச்சிருக்கலாம், ஏன் பர்டிகுலராக நைல் நதிக்கிட்ட வந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய எக்கனாமி பொருளாதாரம் சோர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபார் என்ன ஆயிடுறாரு, பசல் டயர்டு, புரியாத புதிய ஆயிடுது, என்னென்ன தெரியல இந்த ட்ரீம் வரும்போது. ஆஃபீஸ் என்ன ஆயிடுறாரு, தூங்கத்துக்கு போயிடுறாரு, அகெயின் ஒரு ட்ரீம் வருது, அகெயின் காட் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரீமில் ட்ரபிள் பண்ணுறாரு. அப்போது திருப்பி என்ன வருதுங்க, அவருக்கு என்ன மாதிரியான கதிர் வருதுங்க, நல்ல செழுமையான கதிர் வருது. ஸோ நல்ல செழுமையான கதிர் வந்த உடனே சாவியானதமானது, சாவியானதுனா அகெயின் தின்னு கவு தின்னு கிரெயின்ஸ், அது வந்து என்ன பண்ணா மறுபடியும் அதை சாப்பிட ஆரம்பிச்சு. ஸோ அகெயின் நீங்கள் இந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அகெயின் இட் இஸ் எ சோர்ஸ், கோதுமை தான் என்ன இருக்கு உங்களுக்கு சோர்ஸ், அது அந்த 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 பதிர் இல்லைன்னா அது கதிர்கள் தான் அவங்களுக்கு சோர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு கடவுள், நைல் நதி தான் மெயின் எக்கனாமி, ரெண்டாவது கடவுள் தான் அவங்களுக்கு பேக்ரவுண்டு, அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறது, மூன்றாவது அந்த வெல்த் இல்லையா, அதுதான் கதிர்கள், இதுதான் சோர்ஸ். ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணுறேன்னா, எதை இவங்க ஒரு சீக்கிரடாக பரிசுத்தமாக நினைக்கிறாங்களோ அதுலேயே அவர் தேவன் காமிக்கிறார், அது இட்ஸ் கோயிங் டு பி டெஸ்ட்ராய்டு. அண்ட் தென் எது வெல்த்து அவங்களுக்கு சோர்ஸ்ன்னு நினைக்கிறாங்க, சீஃப் சோர்ஸ் அதுதான், வேறு சோர்ஸ் இருந்தால் கூட மெயின் முக்கியமான அந்த நாட்டுக்கே சோர்ஸ்னாக்கா இது தான், எது சோர்ஸ்ன்னு நினைக்கிறாங்களோ அதே என்ன பண்ணுற தேவன் அழிச்சிடுறார். ஸோ அந்த குட் ப்ராடக்ட்ஸு கன்சியூம்டு வித் பை பேட் ப்ராடக்ட்ஸ் இல்லையா, கிட்ட இதில் கொண்டு வந்து அதை அழிக்கிறார். ஸோ யாராலையும் என்ன பண்ண முடியாது, அதை தடுக்கவும் முடியாது, காப்பாற்ற முடியாது, இருந்த இடம்னு தெரியாமல் இல்லாதவங்க அது நாசாயிடும், ட்ரேஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ட்ரெஸ்ட்ராய் ஆகணுன்றது தான் தேவன் அந்த பர்டிகுலர் விஷயத்தை காமிச்சிருந்தார் அவங்களுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ என்ன ஆகுதுனாக்கா, ஃபாரோவுக்கு மனம் கலக்கம் கொண்டிருந்தது. ஆ 8th வசனம் படிங்க ஃபர்ஸ்ட். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. சோ மன கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மார்னிங் இஸ் ஸ்பிரிட் வாஸ் ட்ரபிள்ட் என்ன மன கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஒரு என்ன பண்ணுறாருன்னா, சாரி, ஸோ ஈ கால்டு ஃபார் ஆல் மேஜிஷியன்ஸ் ஆஃப் இஜிப்ட் அண்ட் ஆல் இட்ஸ் வைஸ்மென். ஸோ அந்த மேஜிஷியன்ஸை கூப்பிட்றாரு, வைஸ்மென் கூப்பிட்றாரு. மேஜிஷியன்ஸ் அப்படின்னா மந்திரவாதிகள்லையும் ஃபார்ச்சூன் டெல்லர் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நல்லது தானே நடக்கும், பயப்படாதீங்கோ அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க, குள்ள இருக்க பரோ பரக்குள்ள இருக்குங்க சரிங்களா, அதுதான் அவங்களோட மெயின் கோஸ். ஸோ அவங்களும் கூப்பிட்றாங்க, அண்ட் வைஸ்மென் சாஸ்திரிகள்னு சொல்லலாம், இல்லை அஸ்ட்ராலஜிஸ்ட்னு சொல்லலாம், குறி சொல்கிற மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன் கூப்பிட்ற எல்லாரையும் கூப்பிட்றாரு, எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட்
அவங்க சஜஷன் சொல்லியிருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, இப்படி நடக்கும் இதுதான் இதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இதை கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஃபாரோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாட்டார், இம்ப்ரெஸ் ஆகிருக்க மாட்டார். ஏன்னா இது தேவனுடைய வேலை, இது தேவன் செஞ்சிட்டு இருக்கிறார். ஸோ அது அது எவ்வளோ இன்டர்ப்ரெட் பண்ணியிருந்தாலும் பட் பண்ணியிருப்பாங்க, முயற்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. பட் அது கிங்கை என்ன பண்ணியிருக்க முடியாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் அவங்க யாருமே கிங்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்களோட சஜஷன்ஸில். அந்த சஜஷன்ஸ் இருக்க ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அது முக்கியமான காரணம் என்னக்கா, தேவனுடைய கரம். இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது யார், பிஹைண்ட் த சீன் யாரு, காட் இருக்கிறார். ஸோ காட் இஸ் டிஸ்டர்பிங் ஹிம், அவரை டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறார், அவர் மைண்ட் டிஸ்லிப்ட் ஆயிடுச்சு. ஸோ யாராலேயும் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நமக்கு பைபிள் சொல்லுது இல்லையா, தேவன் ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்கிறேன்னா அது தேவனுடைய பிள்ளைகளால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளால் தான் சொல்ல முடியும். ஜென்ம சுபாவில் மனுஷன் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அங்கே இருந்து யாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியல. அந்த வசனம் ப்ராட் வாசிங்க, ஒன்று கொரிந்தியர் ரெண்டாவது அதிகாரம் 13-14, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 2 வெர்சஸ் 13-14. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தம் படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அறிய மாட்டாங்க. ஸோ ஜென்ம சுபாவில் மனுஷன் போது நேச்சுரல் மேன், நேச்சுரல் பர்சன் கேனாட் டிசர்ன் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவி, தேவனுடைய அறிவு, தேவனுடைய ஞானம், அந்த ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரியவர்களோட சம்மந்தப்படுத்தி பார்க்குறது பேசுகிறதெல்லாம் ஜென்மஸ்வபாவில் மனுஷர்களுக்கு முடியாது. ஸோ ஜென்மஸ்வபாவில் மனுஷர்கள்னால் நான் கிறிஸ்டின்னு சொல் மாத்திரம் எடுத்துக்க முடியாது. ஈவன் தோ கிறிஸ்டின்ஸாக இருந்தால் கூட இஃப் தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல் ஈவன் தே கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மெனி திங்ஸ். நம்ம பார்க்குறோம் எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி பார்க்குறோம், சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க பேசிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன காரணம்னா ஜென்மஸ்வபாவில் மனிதர்கள் ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த இன்டர்ப்ரெட்டேஷன்னு யார் தான் ப்ரொவைட் பண்ணும், கடவுள் தான் ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு தான் ஜோசஃபை தேவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ ஏன்னா இட்ஸ் எ டிவைன் பிளான் ஆஃப் காட், தெய்வீகமான ஒரு திட்டம், டு சேவ் த மேன் கைண்ட், ஹியூமனிட்டியை ரட்சிக்கிற ஒரு திட்டம் இது இல்லைங்களா. எப்படி ஜீசஸோடைய வம்சம், ஜீசஸ் அங்கே தான் வரணும், இஸ்ரேலேருந்து தான் வரணும் தேவனுடைய பிளான் படி. அப்போ இஸ்ரேலுன்ற ஒரு நேஷனே இல்லாமல் போயிடுச்சுன்னா இல்லைங்களா, அப்போ எப்படி தேவனுடைய பிளான் இதை வரும். ஸோ தேவன் கிளீனாக அந்த நாட்டை வழி நடத்தின்னு வராருன்றத அங்கேருந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடியிலேருந்து அப்ரகாம் கிட்டேருந்து பார்க்க முடியும். அப்படி வழி நடத்தின்னு வந்து அந்த நாடை காப்பாற்றி, அந்த ஜனங்களை காப்பாற்றி, அவங்க மறுபடியும் பெருக ஆரம்பித்து, அவங்க அடிமையாக போய் மோசஸ் அனுப்பி அவங்க விடுதலை பண்ணி, அதெல்லாம் அந்த சீக்வன்ஸ் அந்த ஆர்டர்லாம் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ மெயின் இங்கே நம்ம இந்த 41st சாப்டரில் என்ன பார்க்குறோன்னா, ரொம்ப மோஸ்ட் இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பர்ஃபெக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். தேவன் ஒரு பேட்டர்ன் வச்சுருந்தார், அந்த பேட்டர்ன் கரெக்டாக கொண்டு வந்தார், கரெக்டாக அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்குது. என்ன பேட்டர்னுவா, 37th அதிகாரம் நீங்கள் போனீங்கனாக்கா அங்கேயே தேவன் 2 ட்ரீம்ஸ் கொடுத்தாரு, 2 சொப்பனை கொடுத்தாரு. ஒன்று கதிர்கட்டுகள், இன்னொன்று சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். ஸோ இந்த 2 ட்ரீமும் வந்து க்ளீனாக இதுதான் ஃப்யூச்சர், இப்படியெல்லாம் வந்ததுக்கப்புறம் நடக்கிற ஒரு விஷயந்தான். அங்கே யாக்கோப் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டார். அந்த ட்ரீம் வந்தவுடனே என்ன, அப்போ நீங்கள் நாங்கள்லாம் உங்களுக்கு கொணுங்கணுமா அப்படின்றது தான் இந்த ட்ரீம் அர்த்தமா, அதுதான் நீ சொல்ல வரியா இல்லையா, அது சொல்லும்போது சொல்கிறாரு, என்னுடைய கதிர்கட்டுகளும் உங்களுடைய கதிர்கட்டுகளும், எனக்கு கதிர்கட்டுகளுக்கு முன்னாடி உங்கள் கதிர்கட்டுகள் என்ன இருக்குங்க, கீழே வந்து பணிந்து கொள்ளும். அதே மாதிரி நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரெல்லாம் எனக்கு என்ன பண்ணுது, முன்னாடி வணங்க வணங்குதுன்னு போது அவள் ஜாக்கப்க்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் எல்லாம் உங்கள் மண்ணுங்களை வணங்கணுமான்னு. இதுதான் கடவுளோட பிளான் அங்கே, அந்த 2 ட்ரீம்ஸு. அது ஜாக்கப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார், ஆனால் அது எங்கே நிறைவேறுது, அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர்ஸ் ஆஃப் ட்ரீம், அவர் சிறையில் இருக்கிறாரு, அங்கே 2 பேர்ஸ், அங்கேயும் அந்த ஆகாரம் அப்புறம் அண்டு அந்த திராட்சை செடி
காட் இஸ் செட்டிங் த ஸ்டேஜ் ஃபார் த தேர்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். மூன்றாவது ஃபாரக் ஒரு இதுனா வரணும், ட்ரீம் வரணும், அதுவும் டூ ட்ரீம்ஸாக வரணும். அந்த செட்டு பாரு அப்படியே தேவன் படிப்படியாக அங்கே கிளியராக ஃபுல்ஃபில் பண்ணார். ஸோ எல்லாமே கிளைமேக்ஸில் அங்கே தான் வந்து முடியுது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜெனிசிஸ் நீங்கள் த்ரூ அவுட் ஜெனிசிஸ் படிக்கும்போது யூ கேன் இயர் ஒன் வாய்ஸ், அங்கே ஒரு வாய்ஸ் இருக்குது, ஒரு பவர் இருக்குது, ஒரே வாய்ஸ் தான், ஒன்லி ஒன் வாய்ஸ் அண்ட் ஒன்லி ஒன் பவர். அது ரெண்டுமே கடவுளுடையது தான். அவர் தான் எல்லாத்தையும் க்ளீனாக டைரக்டர், க்ளீனாக என்ன பண்ணுறது, டைரக்ட் பண்ணி வர ஜனங்களை. ஒரே வாய்ஸ், ஒரே பவர். ஸோ அதை விட்டாக்கா வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் கடவுளுடைய பிளான். அந்த பிளானின் படி ஜோசப்பு இங்கே வந்துட்டார். எங்கே வரைக்கும் வந்துருக்கிறாருன்னா, ஃபாரோவோடைய ட்ரீமை வந்து அவர் என்ன ஆரம்பிச்சிட்டார், பிகன் டு ட்ரபிள், கலங்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபாரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரை ஆள் அனுப்பி கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் அதுக்கெல்லாம் விளக்கு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன வர்றாரு, அவர் உயர்த்தி அந்த இஷ்யூ நடக்குது. ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் வீக்கு தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்ன கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பிறகு. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமீன்.